எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் இன்று மேஜர் தியான்சந்த் அவர்களின் பிறந்த நாள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் நமது தேசம் அவருடைய நினைவை போற்றும் வகையிலே இந்த நாளை தேசிய விளையாட்டுகள் தினமாக கொண்டாடவும் செய்கிறது என் மனதிலே ஓர் எண்ணம் ஒருவேளை மேஜர் தியான் சந்த் அவர்களின் ஆன்மா எங்கே இருந்தாலும் மிகவும் சந்தோஷத்தை அனுபவிக்கும் இல்லையா ஏனென்றால் உலகெங்கிலும் ஹாக்கி விளையாட்டில் இந்தியாவின் முரசை சந்த் அவர்களின் ஹாக்கி தான் ஓங்கி ஒலிக்கச் செய்தது நான்கு தசாப்தங்களுக்குப் பிறகு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து பாரத நாட்டின் இளைஞர்கள் ஆடவர் மற்றும் பெண்கள் ஹாக்கியில் மீண்டும் ஒரு முறை இருக்கின்றார்கள் எத்தனை பதக்கங்கள் கிடைத்தாலும் ஹாக்கியில் பதக்கம் கிடைக்காத வரையில் பாரத நாட்டின் ஒரு குடிமகனுக்கும் முழுமையான ஆனந்தம் கிடைக்காது இந்த முறை ஒலிம்பிக்ஸில் ஹாக்கியில் பதக்கம் கிடைத்திருக்கிறது அதுவும் நான்கு தசாப்தங்களுக்கு பிறகு கிடைத்திருக்கிறது மேஜர் தியான்சந்த் அவர்களின் ஆன்மா எங்கே இருந்தாலும் அவருக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்கும் என்பதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் தியான் சந்த் அவர்கள் தனது வாழ்க்கை முழுவதையும் விளையாட்டுக்கே அர்ப்பணம் செய்தார் ஆகையால் இன்று தேசத்தின் இளைஞர்களில் நமது ஆடவர் பெண்களிடத்தில் விளையாட்டுக்கள் மீது அதிக ஆர்வம் காண கிடைக்கிறது தாய் தந்தையரும் தங்களின் குழந்தைகள் விளையாட்டுக்களில் முன்னேறுகிறார்கள் எனும் போது சந்தோஷம் ஏற்படுகிறது இந்த உற்சாகம்தான் மேஜர் தியான்சந்த் அவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய சிரத்தாஞ்சலிகள் நண்பர்களே விளையாட்டுக்கள் பற்றி பேசும் வேளையில் இயல்பாகவே நம் முன்பாக இளைஞர்களின் தலைமுறை முழுவதும் தெரிகிறது இவர்களை நாம் உற்று நோக்கினோம் என்றால் அவர்களில்தான் எத்தனை மாற்றங்களை காண முடிகிறது இளைஞர்களின் மனம் மாறிவிட்டது இன்றைய இளைஞர்களின் மனங்கள் பழமைவாதமான வழிமுறைகளை விட்டு விலகி புதிய ஒன்றை சாதிக்க விரும்புகின்றன இன்றைய இளைஞர்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கும் பாதைகளில் பயணிக்க விரும்புவதில்லை தாங்களே ஏற்படுத்திக் கொண்ட புதிய பாதைகளில் பயணிக்க விரும்புகின்றார்கள் இதுவரை யாரும் செல்லாத பாதைகளில் பயணிக்க நினைக்கின்றார்கள் இலக்கும் புதிது பாதையும் புதிது விருப்பமும் புதிது ஒருமுறை மனதில் முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் இளைஞர்கள் அதிலே முழுமனதோடு ஈடுபட்டு விடுகின்றார்கள் இரவு பகலாக பாடுபடுகிறார்கள் நாமே கூட பார்த்திருக்கிறோம் சில காலம் முன்பாகத்தான் பாரதம் தனது விண்வெளித் திறந்து திறந்துவிட்டது பார்த்து கொண்டே இருக்கும் வேளையில் இளைய தலைமுறையினர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார்கள் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கும் இளைஞர்கள் எல்லாம் மிக உற்சாகத்தோடு முன்வந்தார்கள் இனிவரும் காலங்களில் நாம் செலுத்தவிருக்கும் பெரும்பாலான செயற்கை கோள்களில் நமது கல்லூரிகளின் பல்கலைக்கழகங்களின் பரிசோதனை கூடங்களில் பணியாற்றும் மாணவர்களின் பங்களிப்பு பெரிய அளவில் இருக்கும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு இதே போன்று இன்று எங்கு பார்த்தாலும் எந்த குடும்பத்தில் நோக்கினாலும் அது எத்தனைதான் நிறைவான குடும்பமாக இருந்தாலும் சரி நன்கு படித்த குடும்பமாக இருந்தாலும் சரி குடும்பத்திலே இளைஞர்களிடம் பேசிப் பார்த்தால் என்ன கூறுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய குடும்ப பாரம்பரியங்களிலிருந்து விலகி நான் ஸ்டார்ட் அப் தொடங்கப் போகிறேன் என்கிறார்கள் அதாவது ஆபத்தை எதிர்கொள்ளும் சாகச உணர்வு அவர்கள் மனதிலே இருக்கின்றது இன்று சின்ன சின்ன நகரங்களிலும் கூட இந்த ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் விரிவடைந்து வருகிறது இதை நான் பிரகாசமான எதிர்காலத்திற்கான சங்கேதமாகவே காண்கிறேன் சில நாட்கள் முன்பாக நமது தேசத்தில் விளையாட்டு பொம்மைகள் பற்றிய விவாதம் நடைபெற்றது சில காலத்திலேயே நமது இளைஞர்களின் கவனம் இந்த விஷயத்தில் சென்றது உலகில் பாரதத்தை விளையாட்டுப் பொருட்களோடு அடையாளப்படுத்துவது என்று அவர்கள் உறுதி செய்து கொண்டார்கள் புதிய புதிய பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் உலகில் விளையாட்டு சாமான்களுக்கென ஒரு மிகப்பெரிய சந்தை உள்ளது ஆறு ஏழு லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சந்தை இது இன்று இதிலே பாரதத்தின் பங்கு மிகவும் குறைவு ஆனால் விளையாட்டுப் பொருட்களை எவ்வாறு செய்வது அவற்றிலே இருக்கும் ரகங்கள் என்னென்ன தொழில்நுட்பம் என்னவாக இருக்கலாம் குழந்தைகளின் மனோவியலுக்கு ஏற்ப அவற்றை எவ்வாறு தயாரிப்பது போன்ற விஷயங்களில் நமது தேசத்தின் இளைஞர்கள் தங்கள் கவனத்தை குவித்திருக்கின்றார்கள் தாங்கள் பங்களிக்க விரும்புகிறார்கள் நண்பர்களே மேலும் ஒரு விஷயம் இது மனதை சந்தோஷங்களால் நிரப்பி விடுகிறது நம்பிக்கையை மேலும் வலுவடையச் செய்கிறது நீங்களும் இதை கவனித்திருக்கலாம் பொதுவாக நம் நாட்டிலே இருக்கும் இயல்பு ஏதோ நடக்குது ஏதோ சுமாராயிருக்கு என்பதே ஆனால் எனது தேசத்தின் இளைஞர்கள் தங்கள் மனதிலே மிகச் சிறப்பான தரம் என்பதை நோக்கி முனைப்போடு இருக்கின்றார்கள் மிகச் சிறப்பாக செய்ய விரும்புகிறார்கள் மிகச் சிறப்பான வகையிலே செய்ய விழைகின்றார்கள் இதுவும் தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்ற வகையில் பரிமளிக்கும் நண்பர்களே இந்த முறை ஒலிம்பிக்ஸ் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறது ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு முடிந்து இப்போது பாராலிம்பிக்ஸ் நடந்து வருகிறது தேசத்தில் நமது இந்த விளையாட்டு உலகில் எது நடந்திருந்தாலும் உலகத்தோடு ஒப்பிடுகையில் குறைவானதாக இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை ஊட்டும் வகையிலே நிறையவே நடந்திருக்கிறது இன்று இளைஞர்கள் விளையாட்டுக்களை ரசிக்க மட்டுமே செய்கிறார்கள் என்பதல்ல அவர்கள் அவற்றோடு தொடர்புடைய சந்தர்ப்பங்களையும் கவனிக்கின்றார்கள் அதன் ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையும் மிக நுணுக்கமாக பார்க்கிறார்கள் அவற்றின் வல்லமையை புரிந்து கொள்ளுகிறார்கள் ஏதோ ஒரு வகையிலே தன்னை அவற்றோடு இணைத்துக் கொள்ள விரும்புகின்றார்கள் அவர்கள் வாடிக்கையான விஷயங்களை விடுத்து முன்னேறிச் சென்று புதிய கிளைகளையும் தங்களுடையதாக்கி கொண்டு வருகின்றார்கள் நாட்டின் இனிய மக்களே இந்த அளவுக்கு விரைவு வந்திருக்கும் வேளையிலே குடும்பங்களில் விளையாட்டுகள் குறித்த விவாதங்கள் தொடங்கியிருக்கின்றன நீங்களே சொல்லுங்களேன் இந்த விரைவினை நாம் தணிக்க வேண்டுமா தடைப்படுத்தத்தான் வேண்டுமா கண்டிப்பாக கூடாது நீங்களும் என்னைப் போன்றேதான் சிந்திப்பீர்கள் இப்போது தேசத்திலே விளையாட்டுக்கள் போட்டித் தன்மை விட்டுக் கொடுக்கும் தன்மை இவற்றை நாம் கூடாது இந்த விரைவினை நாம் குடும்ப வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் தேசிய வாழ்க்கையில் நிலையானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஆற்றலை இட்டு நிரப்ப வேண்டும் தொடர்ந்து புதிய சக்தியை ஊட்டி வர வேண்டும் வீடாகட்டும் வெளியிலாகட்டும் கிராமமாகட்டும் நகரமாகட்டும் நமது விளையாட்டு மைதானங்கள் நிரம்பி வழிய வேண்டும் அனைவரும் விளையாட வேண்டும் மலர வேண்டும் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கிறது இல்லையா நான் செங்கோட்டையிலிருந்து சொன்னேனே அனைவருடைய முயற்சி ஆம் அனைவருடைய முயற்சி அனைவரின் முயற்சிகளினால்தான் பாரதம் விளையாட்டுத் துறையில் நம் உரிமைப் பொருளான உச்சியை சென்றடைய முடியும் மேஜர் தியான்சந்த் அவர்கள் போன்றோர் வகுத்தளித்த வழியினிலே நாம் முன்னேறிச் செல்வது நமது கடமையாகும் பல ஆண்டுகளுக்குப் பிறகு தேசத்தில் ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது இப்போது விளையாட்டுக்களிடத்திலே குடும்பங்களும் சமுதாயமும் மாநிலமும் தேசமும் ஒரே மனதோடு அனைவரும் இணைந்து வருகின்றார்கள் எனக்கு பிரியமான இளைஞர்களே நாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பல்வேறு விளையாட்டுகளில் தேர்ச்சி பெற வேண்டும் கிராமங்கள் தோறும் விளையாட்டுப் போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வர வேண்டும் போட்டிகளின் மூலம்தான் விளையாட்டுக்கள் விரிவாக்கம் பெறும் மலர்ச்சி அடையும் விளையாட்டு வீரர்களும் உருவாவார்கள் உயர்வார்கள் நாட்டு மக்கள் நாம் அனைவரும் இந்த விரைவினை எத்தனை முன்னேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நமது பங்களிப்பை நல்குவோம் அனைவரின் முயற்சி என்ற இந்த மந்திரத்தை மெய்ப்பித்துக் காட்டுவோம் எனதருமை நாட்டு மக்களே நாளை ஜென்மாஷ்டமி புனித பண்டிகையும் கூட ஜென்மாஷ்டமி என்ற இந்த புனித நன்னாள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த புனித நாள் நாம் பகவானின் அநேக ரூபங்களை அறிந்திருக்கிறோம் விஷமங்கள் நிறைந்த கன்ஹையா முதல் விராட்ட ரூபியான கிருஷ்ணர் சாஸ்திரங்களின் வித்தகரான கிருஷ்ணன் வரை கலையாகட்டும் அழகாகட்டும் இனிமையாகட்டும் இங்கெல்லாம் கிருஷ்ணன் இருக்கிறான் இவற்றையெல்லாம் நான் ஏன் கூறுகிறேன் என்றால் ஜென்மாஷ்டமிக்கு சில நாட்கள் முன்பாக நான் ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை ரசித்தேன் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என் மனம் விளைகிறது இந்த மாதம் இருபதாம் தேதி என்று பகவான் சோமநாதரின் கோயிலோடு தொடர்புடைய கட்டுமானப் பணிகளை நான் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணம் செய்தேன் என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம் சோமநாதர் ஆலயத்திலிருந்து மூன்று நான்கு கிலோமீட்டர் தொலைவில்தான் பாலகா தீர்த்தம் உள்ளது இந்த பாலகா புனித இடத்தில்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பூமியில் தனது இறுதிக் கணங்களை கழித்தார் ஒரு வகையில் இந்த உலகில் அவருடைய லீலைகள் அங்கே நிறைவு பெற்றன சோமநாதர் அறக்கட்டளை வாயிலாக இந்த பகுதியின் வளர்ச்சியில் பல பணிகள் நடைபெற்று வருகின்றன நான் பாலகா தலத்திலும் இங்கே நடைபெறும் பணிகள் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருந்த போது எனது பார்வை ஓர் அழகான புத்தகத்தின் மீது விழுந்தது இந்த புத்தகத்தை என் வீட்டுக்கு வெளியே யாரோ விட்டுச் சென்றிருந்தார்கள் இதில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பல ரூபங்கள் அநேக அற்புதமான படங்கள் இருந்தன மனதை கொள்ளை கொள்ளும் படங்கள் அதிலே இருந்தன அர்த்தமுள்ள ஓவியங்களும் இருந்தன நான் புத்தகத்தின் பக்கங்களை புரட்டத் தொடங்கினேன் என்னுடைய ஆவல் மேலும் அதிகரிக்கத் தொடங்கியது அந்த புத்தகத்தில் இருந்த அனைத்து படங்களையும் நான் பார்த்து முடித்த போது அதிலே எனக்கு ஒரு செய்தி எழுதப்பட்டிருந்தது அதை படித்தவுடன் அந்த செய்தியை எழுதியவரை நான் சந்திக்க வேண்டும் என்று என் மனம் அவாவியது என் வீட்டின் வாயிலிலே புத்தகத்தை விட்டுச் சென்றவரை நான் சந்திக்க வேண்டும் என் அலுவலகத்தார் அவரோடு தொடர்பு கொண்டார்கள் இரண்டாம் நாள் அன்றே அவருக்கு அழைப்பு விடுத்தார்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் பல்வேறு ரூபங்களையும் அந்த கலை புத்தகத்தையும் பார்த்த பின்னர் என் ஆவல் இந்த அளவுக்கு பேராவலாக வளர்ந்திருந்தது இந்த பெருவிருப்பத்தோடுதான் நான் ஜத்துராணி தாசியவர்களை சந்தித்தேன் அவர் அமெரிக்கர் அங்கே பிறந்தவர் வளர்ந்தது எல்லாமே அமெரிக்காவிலேதான் ஜதுராணி தாசி அவர்கள் இஸ்கானோடு தொடர்புடையவர் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவர் அவருடைய மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால் பக்தி கலைகளில் அவர் நிபுணர் உங்களுக்கே தெரியும் இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிறகு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி என்று இஸ்கான் அமைப்பின் நிறுவனரான ஸ்ரீலஸ்ரீ பிரபு பாத சுவாமி அவர்களின் நூற்றி இருபத்தி ஐந்தாம் பிறந்த நாள் வருகிறது ஜத்துராணி தாசி அவர்கள் இதனை ஒட்டி பாரதம் வந்திருக்கிறார் என் முன்னே எழுந்த பெரிய கேள்வி என்னவென்றால் எவருடைய பிறப்பு அமெரிக்காவில் நிகழ்ந்ததோ எவர் பாரதிய உணர்வுகளோடு தொலைவாக இருந்தாரோ அவர் எப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மீது இத்தனை பிரேமை கொண்ட ஓவியங்களை உருவாக்கியிருக்கிறார் என்பதுதான் மிக நீண்ட நேரம் நான் அவரோடு உரையாடினேன் ஆனால் அதன் ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஜதுரானிஜி ஹரே கிருஷ்ணா பக்தி கலை பற்றி நான் ஏதோ கொஞ்சம் படித்திருக்கிறேன் ஆனால் நமது நேயர்களுக்கு இது பற்றி மேலும் குறுங்களேன் இதன் மீது உங்களுடைய பேரார்வமும் பெரு விருப்பமும் அருமை இப்போ இந்த பக்தி கலைன்னும் போது இந்த ஒளிர்வுகள் எல்லாம் இந்த கலை மனதில் இருந்தோ கற்பனையில் இருந்தோ வரலை இது பண்டைய வேத நூல்களான பிரம்ம சம்ஹிதையிலிருந்து வருதுங்கிறத கோஸ்வாமியுடைய விருந்தாவனத்திலிருந்து பிரம்ம தேவனிடமிருந்து வருதுங்கிறத தெளிவுபடுத்த விரும்புறேன் எப்படி அவர் புல்லாங்குழலை ஏந்தி இருக்கிறாரு எப்படி அவருடைய புலன்கள் ஒன்றுக்கு பதிலாக இயங்கும் சக்தி உடையவை அவர் தன்னுடைய காதுல கர்ணிகா மலரை அணிஞ்சுக்கிட்டு அவருடைய தாமரை மலர் பாதங்களை கொண்டு விருந்தாவன் பூமியில தடங்களை பதிக்கிறாரு ஆயர்கள் அவருடைய புகழை பாடுறாங்க அவருடைய குடலோசை அனைத்து பாக்கியசாலிகளுடைய இதயங்களையும் மனங்களையும் கொள்ளை கொள்ளுது ஆக அனைத்துமே பண்டைய வேத நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டன இந்த நூல்களோட சக்தி எல்லாம் புனிதமான நபர்கள் கிட்ட இருந்தும் தூய பக்தர்கள் கிட்ட இருந்தும் கிடைக்குது இவர்கள்தான் இந்த கலைக்கு சக்தி அளிக்கிறவங்க ஆகையாலதான் இது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இதுல என்னோட சக்திங்கிறது எதுவுமே இல்லை ஜத்துராணிஜி என்கிட்ட ஒரு வித்தியாசமான வினா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து ஒரு வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து நீங்க இந்தியாவோட தொடர்புடையவரா இருக்கீங்க உங்க மனசுல இந்தியாவுக்கு என்ன மகத்துவம் பிரதம மந்திரி அவர்களே இந்தியாதான் எனக்கு எல்லாமே சில நாட்கள் முன்னாலதான் நினைக்கிறேன் நான் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் கிட்ட சொன்னேன் இந்தியாவில் ஏகப்பட்ட தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஐபோன்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் பல வசதிகள்ல எல்லாம் மேற்கத்திய நாடுகளை பின்பற்றிக்கிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் இந்தியாவோட உண்மையான பெருமை இல்லை இந்தியாவோட பெருமைன்னு சொன்னா இந்த பூமியில தான் கிருஷ்ணன் அவதாரம் செஞ்சான் எல்லா அவதாரங்களுமே இங்கதான் நடந்திருக்கு சிவபெருமான் தோன்றியிருக்காரு ஸ்ரீராமன் தோன்றியிருக்காரு எல்லா புனித நதிகளும் இங்க இருக்கு வைணவத்தோட எல்லா புனித இடங்களும் இந்தியாவில இருக்கு குறிப்பா விருந்தாவன்தான் உலகத்திலேயே மிக முக்கியமான ஓர் இடம் விருந்தாவனம்தான் வைகுந்த கோள்களோட தோற்றம் துவாரகையோட ஆதாரம் உலகத்தின் பருப்பொருள் படைப்பின் தோற்றுவாய் அதனால நான் இந்தியாவை நேசிக்கிறேன் ரொம்ப நன்றி ஜி ஹரே கிருஷ்ணா நண்பர்களே உலக மக்கள் என்று பாரதிய ஆன்மீகம் மற்றும் தத்துவம் பற்றி இந்த அளவுக்கு சிந்திக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மகத்தான பாரம்பரியங்களை முன்னெடுத்துச் செல்வது நம் அனைவரின் பொறுப்பல்லவா வழக்குடிந்து போனவற்றை நாம் விடுக்கத்தான் வேண்டும் ஆனால் எவை காலத்தை கடந்து நிற்பதோ அவற்றை நாம் முன்னெடுத்துச் செல்லத்தான் வேண்டும் நாம் நமது பண்டிகையை கொண்டாடுவோம் அதன் அறிவியல் தன்மையை புரிந்து கொள்வோம் அதன் பின்னணியில் இருக்கும் பொருளை அறிந்து கொள்வோம் இது மட்டுமல்ல ஒவ்வொரு பண்டிகையிலும் ஏதோ ஒரு செய்தி பொதிந்திருக்கும் ஏதோ ஒரு நல்ல இருக்கும் நாம் இதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் வாழவும் வேண்டும் வருங்கால தலைமுறையினருக்கு நமது பாரம்பரியம் என்ற முறையிலே கொண்டு சேர்க்கவும் வேண்டும் நான் மீண்டும் ஒருமுறை நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஜென்மாஷ்டமிக்காக பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் மனம் நிறை நாட்டு மக்களே இந்த கொரோனா காலகட்டத்திலே தூய்மை விஷயம் தொடர்பாக எத்தனை பகிர வேண்டும் என்று நினைத்தேனோ அதில் சற்று குறைவுபட்டு போய்விட்டது தூய்மை இயக்கத்தை நாம் சற்றும் கூட தொய்வடைய வைக்கக்கூடாது என்பதே என் கருத்து தேச உருவாக்கத்தின் பொருட்டு அனைவரின் முயற்சி எப்படி அனைவருக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு உத்வேகமும் அளிக்கும் புதிய முயற்சியில் ஈடுபட தேவையான புதிய சக்தியை நிரப்பும் புதிய நம்பிக்கையையும் உருவாக்கும் நமது உறுதிப்பாடுகளில் உயிர்ப்பையும் ஏற்படுத்தும் நாம் தூய்மை பாரதம் இயக்கம் பற்றி பேசும்போது இந்தோர் நகரம் பற்றி பேசியே ஆக வேண்டும் ஏனென்றால் இந்தோரில் தூய்மை தொடர்பாக ஒரு சிறப்பான அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்தோர் இதற்கான சிறப்பு பாராட்டுக்கு உரியவர்கள் நம்முடைய இந்தோர் பல்லாண்டுகளாகவே தூய்மை பாரத தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் இருந்து வருகிறது இப்போது இந்தோரின் மக்கள் தூய்மை பாரதம் இயக்கத்தின் இந்த தரவரிசையோடு நிறைவடைய விரும்பவில்லை முன்னேற நினைக்கிறார்கள் புதிய ஒன்றை செய்ய விழைகின்றார்கள் வாட்டர் பிளஸ் நகரமாக இந்தோரை ஆக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டார்கள் இதற்காக முழுமுனைப்போடு செயல்பட்டு வருகின்றார்கள் வாட்டர் பிளஸ் நகரம் அதாவது சுத்திகரிப்பு ஏதும் செய்யப்படாமல் எந்த ஒரு சாக்கடையும் பொது நீர்நிலையில் கொண்டு சேர்க்கப்படாது இந்நகரின் குடிமக்கள் அனைவரும் தாங்களே முன்வந்து குழாய்களை சாக்கடை குழாய்களோடு இருக்கின்றார்கள் தூய்மை இயக்கத்தையும் செயல்படுத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக சரஸ்வதி மற்றும் கான் நதிகளில் கலக்கும் மாசுபட்ட நீரும் கணிசமான அளவுக்கு குறைந்திருக்கின்றது மேம்பட்ட காட்சி புலப்படுகிறது இன்று நமது தேசம் சுதந்திரத்தின் அமிர்த மகோற்சவத்தை கொண்டாடும் வேளையிலே தூய்மை பாரதம் இயக்கம் என்ற உறுதிப்பாட்டை நாம் என்றுமே மந்தமாக விடக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நம்முடைய தேசத்தில் எத்தனை அதிக நகரங்கள் வாட்டர் பிளஸ் நகரங்களாக ஆகின்றனவோ அந்த அளவுக்கு தூய்மையும் அதிகரிக்கும் நமது நதிகளும் தூய்மையாகும் நீரை பாதுகாக்கும் ஒரு மனித கடமையை நிறைவேற்றும் நல்ல பழக்கமும் உருவாகும் நண்பர்களே பீகாரின் மதுபனியிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது மதுபனியில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் விவசாய பல்கலைக்கழகமும் அங்கே இருக்கும் வட்டார விவசாய விஞ்ஞான மையமும் இணைந்து ஒரு நல்ல முயல்வை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதன் பயன் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது தவிர இதனால் தூய்மை பாரத இயக்கத்துக்கும் புதியதொரு சக்தியும் கிடைக்கின்றது பல்கலைக்கழகத்தின் இந்த முன்னெடுப்பின் பெயர் சுகேத் மாடல் அதாவது நல்வேளாண் மாதிரி இதன் நோக்கம் என்னவென்றால் கிராமங்களில் மாசு உண்டாவதை குறைப்பது இந்த மாதிரியின்படி கிராமங்களின் விவசாயிகளிடமிருந்து பசுஞ்சாணம் மற்றும் வயல்கள் வீடுகளிலிருந்து வெளிப்படும் குப்பை கழிவுகள் சேகரிக்கப்பட்டு இதற்கு ஈடாக கிராம மக்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான பணம் கொடுக்கப்படுகிறது திரட்டப்படும் கிராமப்பகுதி குப்பைகளை மண்புழு உரமாக மாற்றும் பணியும் செய்யப்பட்டு வருகிறது அதாவது இந்த நல் வேளாண் மாதிரியால் நான்கு ஆதாயங்கள் நம் நேரடி பார்வைக்கு புலப்படுகின்றன ஒன்று கிராமங்கள் மாசடையாமல் இருத்தல் இரண்டாவது குப்பைகளிலிருந்து விடுதலை மூன்றாவது கிராமவாசிகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான பணம் நான்காவதாக கிராமங்களின் விவசாயிகளுக்கு இயற்கை உரம் நீங்களே சிந்தியுங்கள் இது போன்ற முயற்சிகள் நமது ஊரகப் பகுதிகளின் சக்தியை எத்தனை அதிகரிக்க முடியும் இதுதான் தற்சார்பு நான் தேசத்தின் ஒவ்வொரு பஞ்சாயத்திடத்திலும் என்ன கூறுகிறேன் என்றால் நீங்களும் இதுபோல உங்கள் தரப்பில் செய்ய தலைப்படுங்கள் மேலும் நண்பர்களே நாம் ஒரு இலக்கை மனதில் தாங்கி பயணிக்கும் போது கண்டிப்பாக நல்ல விளைவுகள் ஏற்படத்தான் செய்யும் நமது தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தின் காஞ்சிருங்கால் பஞ்சாயத்தையே கொள்வோமே இந்த சிறிய பஞ்சாயத்து என்ன செய்திருக்கிறது நீங்களே பாருங்கள் கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கான மேலும் ஒரு மாதிரி இங்கே உங்களுக்கு கிடைக்கும் இங்கே கிராம பஞ்சாயத்து உள்ளூர் மக்களோடு இணைந்து குப்பைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஒரு உள்ளூர் செயல் திட்டத்தினை அமல் செய்திருக்கிறது கிராமம் முழுவதிலிருந்தும் குப்பைகள் திரட்டப்படுகின்றன இதிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது மீதம் தங்கும் பொருட்கள் கிருமி நாசினியாக விற்பனை செய்யப்படுகின்றன கிராமத்தின் இந்த மின்னாலையின் திறன் ஒவ்வொரு நாளும் இரண்டு டன்கள் குப்பைகளை பதப்படுத்துகிறது இதனால் உற்பத்தியாகும் மின்சாரம் கிராமத்தின் தெரு விளக்குகளுக்கும் இன்னும் பிற தேவைகளுக்கும் பயனாகிறது இதனால் பஞ்சாயத்தின் பணம் மிச்சமாவதோடு இந்த பணம் வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு உதவிகரமாகவும் இருக்கிறது இப்போது நீங்களே சொல்லுங்கள் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு சின்ன பஞ்சாயத்து நாட்டு மக்களுக்கு ஒன்றை செய்து காட்ட வேண்டும் என்பது கருத்தூக்கத்தை நம் அனைவருக்கும் அளிக்கிறது இல்லையா அருமையாக செய்து காட்டியிருக்கிறார்கள் இவர்கள் என் அன்பான நாட்டு மக்களே மனதின் குரல் இப்போது பாரத நாட்டு எல்லைகளோடு நின்றுவிடவில்லை உலகின் பல்வேறு மூலைகளிலும் கூட மனதின் குரல் விவாதிக்கப்பட்டு வருகிறது அயல் வசிக்கும் நமது இந்தியர்கள் அவர்களும் எனக்கு பல புதிய தகவல்களை அளித்து வருகின்றார்கள் எனக்கும் கூட அயல் இருக்கும் வித்தியாசமான நிகழ்ச்சிகள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் பிடிக்கிறது இன்றும் கூட நான் அப்படிப்பட்ட சிலரை அறிமுகப்படுத்தப் போகிறேன் ஆனால் அதற்கு முன்னதாக நான் ஓர் ஒலிப்பதிவை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் சற்று கவனமாக கேளுங்கள் नमो नम सर्वे मम नाम गंगा भवन्तु शुंतु रेडियो यूनिटी नवती है एक भारत श्रेष्ठ भारत अहम एकता मूर्ति मार्गदर्शिका एवं रेडियो यूनिटी माध्यमे आर्जे अस्मि अद्य संस्कृत अस्ति सर्वेभ्यः बहु शुभकमनाए अस्ते सरदार वल्लभभाई पटेल महोदयस्य

நண்பர்களே மொழி என்ன என்பதை நீங்களே அறிந்திருப்பீர்கள் வானொலியில் சம்ஸ்கிருதத்தில் பேசுபவர் பெயர் கங்கா இவர் ஒரு ஆர்ஜே ஆர்ஜே ஆர் ஜே கங்கா அவர்கள் குஜராத்தின் ரேடியோ ஜாக்கிஸின் ஒரு குழுவின் ஓர் உறுப்பினர் இவருடைய மேலும் சில நண்பர்கள் ஆர் நீலம் ஆர் குரு ஆர் ஜே ஹேத்தல் ஆகியோர் இவர்கள் அனைவரும் இணைந்து குஜராத்தின் கேவடியாவில் இப்போது சம்ஸ்கிருத மொழியின் பெருமையை உயர்த்துவதில் இணைந்திருக்கின்றார்கள் உலகிலேயே மிக உயரமான உருவச்சிலையான ஒற்றுமை சிலை இந்த கேவடியாவில்தான் நமது தேசத்தின் கௌரவம் இருக்கிறது இந்த ரேடியோ ஜாக்கீஸ் அனைவரும் ஒரே நேரத்தில் பல பணிகளை ஆற்றுகிறார்கள் இவர்கள் வழிகாட்டியாகவும் சேவை அளிக்கிறார்கள் கூடவே சமுதாய வானொலி முன்னெடுப்பு ரேடியோ யூனிட்டி நைன்டி எஃப்எம் இதனை செயல்படுத்தவும் செய்கிறார்கள் இந்த ஆர்ஜேக்கள் நேர்களோடு சம்ஸ்கிருத மொழியில் பேசுகிறார்கள் சம்ஸ்கிருதத்தில் தகவல்களை அளிக்கிறார்கள் நண்பர்களே நம் நாட்டில் சம்ஸ்கிருதம் பற்றி என்ன கூறப்பட்டிருக்கிறது தெரியுமா அம்ருதம் சம்ஸ்கிருதம் மித்ர சரசம் சரளம் வச்சக ஏகதா மூலகம் ராஷ்ட்ரே ஞான விஞ்ஞான போஷகம் அதாவது நமது சம்ஸ்கிருத மொழி இனிமையானதாகவும் இருக்கிறது எளிமையானதாகவும் இருக்கிறது என்பதே இதன் பொருள் சம்ஸ்கிருதம் தனது கருத்துக்களை தனது இலக்கியங்கள் வாயிலாக ஞானம் விஞ்ஞானம் மற்றும் தேசத்தின் ஒற்றுமை ஆகியவற்றுக்கும் ஊட்டம் அளிக்கிறது இதை பலப்படுத்துகிறது சம்ஸ்கிருத இலக்கியத்தில் மனிதம் மற்றும் ஞானம் ஆகியவற்றின் திவ்யமான காட்சி கிடைக்கிறது இது யாரையுமே எளிதில் கவரவல்லது தற்போது நான் சிலரைப் பற்றி அறிந்து கொள்ள முடிந்தது இவர்கள் அயல் நாடுகளில் சம்ஸ்கிருதத்தை கற்பிக்கும் உத்வேகம் அளிக்கும் செயல்பாட்டை செய்து வருகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு நபர்தான் திருவாளர் ரட்கர் கோடன்ஹாஸ்ட் இவர் அயர்லாந்தில் சம்ஸ்கிருத மொழியில் மிகப் பிரபலமான அறிஞர் மற்றும் ஆசிரியர் அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு சம்ஸ்கிருதம் பயில்விக்கிறார் போல நம்முடைய கிழக்கிலே பாரதம் மற்றும் தாய்லாந்திற்கு இடையே கலாச்சார தொடர்புகளை பலப்படுத்த சம்ஸ்கிருத மொழியும் ஒரு முக்கியமான பங்கினை வகிக்கிறது டாக்டர் சிராபத் பிரபண்ட வித்யாவும் டாக்டர் குசுமா ரக்ஷாமணியும் தாய்லாந்திலே சம்ஸ்கிருத மொழியை விரிவாக்கம் செய்வதிலே மிக மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பை நல்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் தாய் மற்றும் சம்ஸ்கிருத மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கியங்களையும் எழுதியிருக்கின்றார்கள் இவர்களைப் போன்ற ஒரு பேராசிரியர் திருவாளர் போரிஸ் ஜாகரின் இவர் ரஷ்யாவின் மாஸ்கோ மாநில பல்கலைக்கழகத்தில் சம்ஸ்கிருதம் பயிற்றுவிக்கிறார் இவர் பல ஆய்வு கட்டுரைகளையும் புத்தகங்களையும் வெளியிட்டிருக்கிறார் பல புத்தகங்களை சம்ஸ்கிருத மொழியிலிருந்து ரஷ்ய மொழிக்கு மொழியாக்கமும் செய்திருக்கிறார் இதைப்போலவே ஆஸ்திரேலிய நாட்டின் சிட்னி சம்ஸ்கிருத பள்ளியும் மாணவர்களுக்கு சம்ஸ்கிருத மொழி கற்பிக்கப்படும் முக்கியமான இடங்களில் ஒன்று இந்த பள்ளி மாணவர்களுக்காக சம்ஸ்கிருத இலக்கண முகாம் சம்ஸ்கிருத நாடகம் மற்றும் சம்ஸ்கிருத தினம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது நண்பர்களே தற்போது நடைபெற்ற முயற்சிகள் காரணமாக சம்ஸ்கிருதம் தொடர்பாக ஒரு புதிய விழிப்புணர்வு பிறந்திருக்கிறது இந்த திசையில் நாம் நமது முயற்சிகளை மேலும் அதிகரிக்க வேண்டிய நேரம் இது நமது மரபுகளை போற்றி அவற்றை பாதுகாத்து புதிய தலைமுறையினருக்கு அளிப்பது என்பது நம்முடைய கடமை தவிர வருங்கால தலைமுறையினருக்கு இதன் மீது உரிமையும் உள்ளது இந்த பணிகள் விஷயத்தில் நம் அனைவரின் முயற்சிகளையும் மேலும் அதிகப்படுத்த வேண்டும் நண்பர்களே நீங்கள் இவை போன்ற முயற்சிகளில் இணைந்திருக்கும் நபர் யாரையாவது அறிந்திருந்தால் அவர்களைப் பற்றிய தகவல்கள் ஏதேனும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் தயவு செய்து ஹேஷ்டேக் செலிப்ரேட்டிங் சான்ஸ்கிர்டுடன் சமூக ஊடகத்திலே அவர்களைப் பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் எனதருமை நாட்டு மக்களே அடுத்த சில நாட்களிலேயே விஸ்வகர்மா ஜெயந்தி வரவிருக்கிறது பகவான் விஸ்வகர்மா நம் நாட்டிலே உலகின் படைப்பாற்றலின் அடையாளமாக கருதப்படுகின்றார் தனது திறனால் ஒரு பொருளை படைப்பவர் தையல்காரராகவோ மென்பொருளோடு அல்லது செயற்கைக்கோளோடு கோளோடு தொடர்புடையவராகவோ அவர் யாராக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் பகவான் விஸ்வகர்மாவின் வடிவங்கள் உலகில் இன்று திறன்கள் புதிய வழிமுறையில் அடையாளப்படுத்தப்படுகின்றன என்றாலும் கூட நமது ரிஷிகள் பல்லாயிரம் ஆண்டுகளாகவே திறன் மற்றும் அளவு ஆகியவற்றின் மீது அழுத்தம் கொடுத்து வந்துள்ளார்கள் அவர்கள் திறன்களை நம்பிக்கையோடு இணைத்து நமது வாழ்க்கையியலின் ஒரு அங்கமாகவே ஆக்கிவிட்டார்கள் நமது வேதங்களின் பல சூக்தங்களும் பகவான் விஸ்வகர்மாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன படைப்பின் அத்தனை பெரிய படைப்புகளும் புதியவைகளும் பெரிய செயல்பாடுகளும் என அனைத்து வகையான படைப்புக்களின் பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் பகவான் விஸ்வகர்மா ஒரு வகையில் பார்த்தால் உலகிலே என்ன மேம்பாடு நூதன கண்டுபிடிப்பு ஆகியன நடக்கின்றதோ இவை அனைத்துமே திறன்கள் வாயிலாகவே நடைபெறுகின்றன என்பதை எடுத்து காட்டுகிறது பகவான் விஸ்வகர்மா ஜெயந்தி அவருடைய வழிபாடு ஆகியவற்றின் பின்புலத்தில் இருக்கும் உணர்வு இதுதான் நமது சாஸ்திரங்களில் மேலும் ஒன்று கூறப்பட்டிருக்கிறது விஸ்வஸ்ய கிருத்தே எஸ்ய கர்ம வியாபார சுவவிஸ்வகர்மா அதாவது படைப்பு மற்றும் நிலை நிறுத்தலோடு தொடர்புடைய அனைத்து செயல்களுக்கும் பொறுப்பானவர் விஸ்வகர்மா நமது சாஸ்திரங்களின் பார்வையிலே நம் படைப்பு மற்றும் நிலை நிறுத்தலோடு தொடர்புடைய திறன் படைத்த அத்தனை பேருமே பகவான் விஸ்வகர்மாவின் பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் இல்லை என்றால் நமது வாழ்க்கையை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது நீங்களே எண்ணிப் பாருங்கள் உங்கள் வீட்டில் மின்தடங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மின்பழுது பார்க்கும் நபர் எவரும் கிடைக்கவில்லை என்றால் என்னாகும் எத்தனை பெரிய சிரமம் உங்களுக்கு ஏற்படும் நமது வாழ்க்கையானது இப்படிப்பட்ட திறன்கள் படைத்த அநேகர்களின் காரணத்தாலேயே இயங்குகிறது நீங்கள் உங்கள் அருகே பாருங்கள் இரும்பு கொல்லர் மண்பாண்டம் செய்பவர் தச்சு வேலை பார்ப்பவர் மின்சார பழுது பார்ப்பவர் வீடுகளில் பூச்சடிப்பவர் துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது மொபைல் லேப்டாப் போன்றவற்றை பழுது பார்ப்பவர்கள் என இந்த நண்பர்கள் அனைவரும் தங்கள் திறன்களாலேயே அடையாளம் காணப்படுகின்றார்கள் நவீன வடிவத்திலே இவர்களும் விஸ்வகர்மாக்களே ஆனால் நண்பர்களே இதற்கு மேலும் ஒரு பக்கம் உண்டு அது சில வேளைகளில் கவலை கூடியது இந்த தேசத்திலே எதனுடைய கலாச்சாரத்திலே பாரம்பரியத்திலே எண்ணப்பாட்டிலே திறனாளிகள் பகவான் விஸ்வகர்மாவோடு இணைத்துப் பார்க்கப்படுகின்றார்களோ இந்த நமது நாட்டிலே நிலைமை எப்படி மாறிவிட்டது ஒரு காலத்தில் நமது குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை தேசிய வாழ்க்கை ஆகியவை மீது திறன்கள் மிகப்பெரிய தாக்கம் செலுத்தின ஆனால் அடிமை தலையால் நாம் கட்டுண்டு கிடந்த நீண்ட காலகட்டத்திலே திறன்களுக்கு மதிப்பளிக்கும் உணர்வு மெல்ல மெல்ல மறைந்து போகத் தொடங்கியது திறன்களை அடிப்படையாகக் கொண்ட வேலைகள் அனைத்தும் கீழ்நிலையாகப் பார்க்கப்படத் தொடங்கியது ஆனால் இன்று பாருங்கள் உலகெங்கிலும் மிக அதிகமாக திறன்களுக்கே மரியாதை அளிக்கப்பட்டு வருகின்றது பகவான் விஸ்வகர்மாவின் வழிபாடு திறன்களுக்கு பலம் ஏற்படுத்தி வருகிறது பகவான் விஸ்வகர்மாவுக்கு செய்யப்படும் வழிபாடுகள் வெறும் சடங்கோடு நின்றுவிடக்கூடாது நாம் திறன்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் திறன் படைத்தவர்களாக ஆக உழைக்க வேண்டும் திறன் படைத்தவர்கள் என்பதிலே பெருமிதம் கொள்ள வேண்டும் நாம் புதியதாக ஒன்றை செய்ய வேண்டும் நூதனமாக புரிய வேண்டும் சமூகம் பயன்பெறும் வகையிலே செயல்பட வேண்டும் மக்களின் வாழ்வு எளிமையாக வேண்டும் அப்போதுதான் விஸ்வகர்மாவுக்கு புரியப்படும் வழிபாடு பொருளுடையதாக அமையும் இன்று உலகிலே திறன் படைத்தவர்களுக்கான சந்தர்ப்பங்களுக்கு குறைவேதுமில்லை வளர்ச்சிக்கான ஏராளமான பாதைகள் இன்று திறன்களால் திறக்கப்படுகின்றன வாருங்கள் இந்த முறை நாம் பகவான் விஸ்வகர்மாவுக்கான வழிபாட்டின் மீது நம்பிக்கை தவிர அவரது செய்தியையும் உள்வாங்கிக் கொள்வோம் என்ற மன உறுதியை ஏற்போம் வழிபாட்டின் போது நமது உணர்வு என்னவாக இருக்க வேண்டுமென்றால் நாம் திறன்களின் மகத்துவத்தை புரிந்து கொள்வோம் திறனாளிகள் அவர்கள் என்ன பணியை புரிந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு முழுமையான மரியாதை அளிப்போம் என்பதே எனக்கு பிரியமான நாட்டு மக்களே இது நாம் சுதந்திரமடைந்த எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டிலே நாம் ஒவ்வொரு நாளிலும் புதிய உறுதிப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் புதியதாக சிந்திக்க வேண்டும் புதியதாக ஒன்றை புரிய வேண்டும் என்ற பேராவலை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் நமது பாரத நாடு அடைந்த தனது நூறு ஆண்டுகளை நிறைவு செய்யும் வேளையிலே அப்போது நமது இந்த உறுதிப்பாடுகள் தாம் நாட்டின் வெற்றியின் அடித்தளத்தில் காட்சியளிக்கும் ஆகையால் நாம் இந்த சந்தர்ப்பத்தை தொலைத்து விடக்கூடாது நாம் இதிலே நமது அதிகபட்ச பங்களிப்பை அளிக்க வேண்டும் மேலும் இந்த முயற்சிகளுக்கு இடையே நாம் ஒரு விஷயத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும் மருந்தும் அவசியம் எச்சரிக்கையும் அவசியம் தேசத்தில் அறுபத்தி இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் போடப்பட்டாகிவிட்டது ஆனாலும் கூட நாம் எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டும் அப்புறம் எப்போதும் போலவே எப்போதெல்லாம் நீங்கள் புதியதாக ஒன்றைச் செய்கிறீர்களோ புதியனவற்றை சிந்திக்கிறீர்களோ அப்போதெல்லாம் என்னையும் அவற்றோடு இணைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்கள் கடிதங்கள் செய்திகளுக்காக காத்திருப்பேன் இந்த நல்விருப்பங்களோடு உங்கள் அனைவருக்கும் வரவிருக்கும் அனைத்து பண்டிகைகளுக்குமான ஏராளமான நல்வாழ்த்துக்கள் பல பல நந்திகள் வணக்கம்